தலையங்கத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்து சென்றுள்ளார் இனி அவர் அடிக்கடி வருவார் ஏனென்றால் தேர்தல் வரப்போகிறது இரண்டாயிரத்து இருபது அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க போகிற கட்சி பாஜக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருக்கிற கட்சி எது ஒரு முறை அல்ல இரண்டு முறை தொடர்ச்சியாக ஒன்றியத்தை ஆளும் வாய்ப்பை பெற்ற கட்சி எது இந்த பத்தாண்டு காலத்தில் இந்தியாவிற்கு செய்த சாதனைகளை சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தால் பாராட்டி இருக்கலாம் சாதனை பட்டியல் அதிகமாக இருந்தால் நாமும் மலைத்து போயிருக்கலாம் ஆனால் அப்படி எந்த பட்டியலையும் அவரால் போட முடியவில்லை இருந்தால் அல்லவா சொல்வதற்கு சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்பது தமிழ்நாட்டு சொலவடை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவதற்கு முந்தைய நாள் சேலம் செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் பாஜக ஆட்சி மூலம் செய்து தரப்பட்ட சிறப்பு திட்டங்கள் என்ன என்று கேள்வியை எழுப்பினார் ஒன்பது ஆண்டுகளாக ஒற்றை செங்கலோடு நிற்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த கேள்விக்காகவாவது உள்துறை அமைச்சர் முறையான பதிலை சொன்னாரா என்றால் இல்லை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் பகுதி ஒன்று இரண்டு பணிகள் தொடங்கிவிட்டன கோவையில் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட உள்ளது என்று உள்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று அறிவித்தீர்களே ஏன் கட்டவில்லை என்று கேட்டால் கோவையில் இஎஸ்ஐ வரப்போகிறது என்கிறார் உள்துறை அமைச்சர் புலி இருக்கா என்று கடைக்காரரிடம் கேட்டால் உப்பு இருக்கிறது என்று சொல்வதைப் போல இருக்கிறது என முரசொலி விமர்சித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அப்போதைய ஒன்றிய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியால் அறிவிக்கப்பட்டது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையாகும் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்கிறது இந்த எட்டாண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி பகுதி ஒன்று என்பது ஃபைல் போடுவது மட்டும்தானா பகுதி இரண்டு என்பது ஒரே ஒரு செங்கலை வைப்பது மட்டும்தானா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூரில் இரண்டாயிரத்து பதினேழு அக்டோபரில் மோடி அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அக்டோபரில் திறந்தும் வைத்துவிட்டார் இரண்டாயிரத்து பதினைந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பஞ்சாப் பதிண்டா எய்ம்ஸ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டே செயல்பட ஆரம்பித்துவிட்டது மதுரையிலோ இன்னும் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளே தொடங்கவில்லை இதைத்தான் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட தமிழ்நாடு தகுதி பெற்ற மாநிலம் இல்லையா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சொல்லி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்று வரை ஒற்றை செங்கலோடு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டை பாஜக எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளார்

காணும் யா என்பது மாதிரி இருந்தது இது தொண்ணூற்றைந்து சதவீத பணிகள் முடிந்தது என்றால் வெள்ளை அடிக்க வேண்டியதுதான் பாக்கி என்பதை போல நட்டா கப்சா விட்டார் இப்போது அமித்ஷா பகுதி ஒன்று இரண்டு என்று சொல்கிறார் ஒருவேளை நடக்காமல் போனால் எப்படியெல்லாம் தினுசு தினுசாக பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது மதுரை மாவட்டம் தோப்பூரில் இருநூற்று இருபத்து நான்கு ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்து ஏழாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ஐந்து ஆண்டுகளாகியும் ஐந்து கோடி ரூபாயில் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது மாநில அரசிடமிருந்து இருநூற்று இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு நான்கு ஏக்கர் நிலம் ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு மாணவர் சேர்க்கை நடைபெற்று ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வகுப்புகள் தொடங்கப்பட்டன அதன் பிறகாவது கட்டிடம் கட்டித்தர முன்வந்தார்களா என்றால் இல்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இடத்தை தெரிவு செய்யுங்கள் என்று முதன்முதலாக பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியது இரண்டு இடங்களை தேர்வு செய்து இது அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து பதினைந்து அன்று மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்று சொன்னார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய நான்கு மாத காலக்கெடுவை நீதிமன்றம் விதித்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் என்று தேதியே குறித்தார்கள் அடிக்கல் நாட்டப்படவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே அடிக்கல் நாட்டினார் பிரதமர் அதன் பிறகு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டும் அப்படியேதான் கிடக்கிறது எந்த தைரியத்தில் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து மேடை போட்டு பேசுகிறார்கள் என்பதுதான் நமக்கு புரியவில்லை என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது